வணக்கம் மக்களே, நம்மக்கிட்ட ரெயின்போ லாரிக்கெட் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பேர் கிடையாதுங்க, சிங்கிளாக தான் இருக்குது. இதோட சேட்டைகள் பார்த்திங்கன்னா அளப்பரியதுங்க. எப்போ பார்த்தாலும் துருதுருன்னே இருக்கும். நம்ம யாராவது வந்துட்டோன்னா உடனே நம்மளை பார்த்து சவுண்டு கொடுத்துரும். கரெக்டாக டயத்துக்கு இற வைக்கணுங்க. அதுக்கு பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் பசியாக இருந்தால் கூட கத்தி ஊற கூப்பிட்ரும். நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா பார்த்ததும் உடனே கத்திடுங்க. இது கூட இருக்கிறது இப்போ வந்து இது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பொழுது போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரெயின்போ லாரிக்கிட்ட பற்றி. பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதோடய குணங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டிருப்போம். இப்போ அதில் சொல்லியிருப்போம், நம்ம வந்து இந்த லோரிக்கெட் வந்து குளிக்கிறது ரொம்ப விரும்பக்கூடிய பறவை. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உடம்பை வந்து அது அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிற பார்க்கும். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் 4 டைத்துலேருந்து குளிச்சிரும். ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்டது நம்ம எப்படி கை கால் கழுவுவோமோ அதே போல் அது அதோடய அழகான மூக்கை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதோடய சிறகுகளை அப்பப்போ தண்ணிக்குள்ளே வச்சு குளித்ததும் கோதி விட்டு உலர்த்திடும். அதை பார்க்குறப்ப நமக்கு இவ்வளோ சுத்தமாக இருக்குமா அந்த பறவை, இவ்வளோலாம் தான் உடம்பை வந்து சுத்தமாக பார்த்துக்குதே அப்படின்ற மாதிரி நம்மளே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். பாருங்களேன், அதோட உடம்பில் எவ்வளோ கலர்கள் வந்து எவ்வளோ கான்ட்ராஸ்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அப்படின்னு. உங்கள்கிட்ட யாராவது இதுக்கு ஜோடி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மகிட்ட வந்து பேர் கிடையாது, சிங்கிளாக தான் வச்சுருக்கோம். சப்போஸ் யார்ட்டையாவது பேர் இருந்தால் ப்ரீடுக்காக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ண வைக்கலாம். ஏன்னா சிங்கிளாக வளர்த்தோன்னா அதை பேர்ட்ஸ் எதுவும் வராதில்ல. பேர் யார்ட்டையாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கும் பேர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பேர்டை குளிக்க வைக்கணும்னா ரொம்ப பெரிய பாத்திரங்கள் வேணும், தண்ணி அதிகமாக செலவாகும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம நார்மலாக அந்த பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு அந்த விம்பார் டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டப்பாவே போதுமானதாக இருக்கும். இந்த பேடுக்கு வந்து இப்போ சிங்கிளாக இருக்கிறதுனால அந்த பாத்திரமே ஓகே தான். அதில் அந்த சோப்புலாம் காலியானதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கூண்டுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே வச்சிட்டோன்னா, இப்போ பாருங்களேன் நான் உங்களை வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதான் டப்பா, நம்ம அந்த விம்பார் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார் தான் பாத்திரம் கழுவுற சோப்பு. அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அது பாருங்கள் எவ்வளோ அருமையாக உள்ளே வந்து நீரை குடிச்சிட்டு அதில் எப்படி குளிக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. குறிப்பாக அந்த அழகில் இருக்க சின்ன சின்ன உணவு துணுக்குகளெல்லாம் இந்த தண்ணியில் வச்சு நல்லா அருமையாக வாஷ் பண்ணிடுதுங்க. இதோட ஆரிஜின் வந்து ஆஸ்திரேலியான்னு நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கன்ஃபார்ம் அது வந்து ஆஸ்திரேலியா தாங்க, இந்தியாவை சேர்ந்த பறவை கிடையாது. இது அதிகபட்சமாக ஒரு 3 முட்டைகள் போடும் நினைக்கிறேன். லைஃப் டைம் வந்து உங்களுக்கு 30 வருஷத்துக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் நான் நார்மலாக ஒரு சிங்கிள் பேர்டு வாங்கி வளர்க்குறீங்கன்னா 30 வருஷங்க ஒரு ஃப்ரெண்டு போலவே நம்ம கூட இருக்கும். அதிகமாக அந்த ப்ரீடிங் டைமில் தான் அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். மற்ற டைம் நார்மலாக நம்ம கூட சகஜமாக பழகக்கூடிய பறவை தான். இதை வளர்த்திங்கன்னா இதை வளர்த்துட்டு இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து மைண்டில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அருமையாக ரிலீவ் ஆயிடுதுங்க. அது பேசுகிறப்ப நம்ம பதிலுக்கு எதாவது பேசணும் இல்லை ஏதாவது கற்றுனோன்னா அதுவும் பதிலுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரிங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போதைக்கெல்லாம் நம்ம டைம் வந்து அதிகபட்சமாக இந்த பறவை கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது யார்கிட்டையாவது பேர் இருந்தது, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிங்கிளாக இருந்தது, அல்ல அட்லீஸ்ட் ஒரு பேர் இருந்தது, நீங்கள் இந்த மாதிரி மீட் பண்ண வைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட பேர்டு அவைலபிள் தான் இந்த சிங்கிள் பேர்டு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா சரியான ரேட் சொல்கிறாங்க, நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோம். 20,000ன்றாங்க, பேர் 40,000ன்றாங்க. அதனால் நம்ம அடுத்த 100 பறவை வாங்குறதுக்கு நம்மகிட்ட பணம் அந்தளவுக்கு இல்லை. உங்கள்கிட்ட யாராவது இருந்து நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நான் என் நம்பர் தரேன், நம்ம பேசலாம். பேசிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மீட் பண்ண வைக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது நல்ல ஹெல்த்தியான பேடுங்க, நல்ல ஆரோக்கியமான பேட். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு துருதுருப்பாக இருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சவுண்டு கொடுத்துட்டு ஒரு குழந்தை இருந்தால் நமக்கு எப்படிலாம் பொழுது போகுமோ அது போலவே நமக்கு நல்லா பொழுது போகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம வந்து வரலாற்று சம்மந்தமாக, தெய்வங்கள் சம்மந்தமாக, இந்த மாதிரி வளர்ப்பு பிராணி சம்மந்தமாகவும் வீடியோ போடுறோம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே உங்களோட ஆதரவுக்கு.